அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் இந்த வேத சத்தியத்தை அறிகிற அறிவினால் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மூலம் உண்டாயிருக்கிற இரட்சிப்பின் விடுதலையை நீங்கள் அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஊழியம் செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கூட சங்கீதம் 91 தியானத்தினுடைய பாகம் 6 நாம் என்ன செய்ய போகிறோம், இருக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் நாம் சங்கீதம் 91:5-6 வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். வாசிக்கிறேன் பாருங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், கொள்ளை நோய், கொரோனா வைரஸ் போன்ற கொள்ளை நோய், இப்படிப்பட்ட வேதனையான செய்திகளை நாம் கேட்கிறோம். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது ஒரு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி கர்த்தரை தனக்கு அடைக்கலமாய் கோட்டையாக கொண்டு வாழுகிற ஒரு தேவனோட பிள்ளை எப்படி இருப்பார்களாம் பாருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது பயப்படாதிருப்பார்கள். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்னது இல்லை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது இந்த 5-6 வசனத்திலே நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறதே, இந்த பயப்படா ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்படாதிருக்கும் போதுதான் வருங்கள். 7 வசனம் ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது நிறைவேறுகிறது. அது என்னது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. அதனால் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இவைகளெல்லாம் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், பயப்படாதிருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது, அது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமாக நம்ம பயப்பட்டு தான் ஆகணும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதலால் பாருங்கள், நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கும்படி பாருங்கள், இயேசு சிலுவையிலே நமக்காக என்ன செய்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. இப்பொழுது 5 வசனம் சொல்லுகிறது, 91 சங்கீதம் 91:4 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் இயேசு சிலுவையிலே என்ன செய்திருக்கிறார், எப்படி என்னை பயத்திலிருந்து விடுவிக்கும்படி என்ன செய்திருக்கிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து அந்த சத்தியத்தை விசுவாசிக்கும் போது என்னாகுது, அந்த சத்தியத்திலே வாழும்போது என்னாகுது, அது உங்களை பயத்திலிருந்து பாதுகாக்கும் கேடகமாய் மாறிவிடுகிறது. ஆதலால் நீங்கள் என்ன செய்ய முடியும், பயப்படாதிருக்க முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! இப்பொழுது நாம் கடந்த வார செய்தியிலே பார்த்தோம், பயத்துக்கு அடிப்படை என்னது, பாவத்தின் நிமித்தம் நாம் தண்டனைக்குட்பட்டவர்களாய் மாறிவிட்டோம். அந்த தண்டனை நம் உள்ளத்திலே குற்ற உணர்வை கொண்டு வருகிறது. இதுதான் நாம் பயப்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்று சொல்லி ஆதியாகமம் 3:9-10 வசனங்கள் வந்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பாருங்கள், நாம் கடந்த வாரம் தொடர்ந்து பார்த்தோம் எப்படி நம்மை இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து இயேசு சிலுவையில் எப்படி நமக்காய் பாடுபட்டார் என்பதை ரோமர் 4:25, 2 கொரிந்தியர் 5:21 மற்றும் ஏசாயா 53:10 நாம் என்ன செய்தோம், நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் அந்த வசனங்களிலிருந்து தொடர்ந்து தியானிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 53:10 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தரோ அவரை, அதாவது இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் என்ன செய்யும், வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 53:10
இயேசு சிலுவையில் எப்படி நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டு, எப்படி நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு, எப்படி நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படி எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் இயேசுவை சிலுவையில் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகட்குட்படுத்தினாராம். பாடுகட்குட்படுத்தினார் என்றால் என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை சிலுவையிலே தேவன் இயேசுவின் மேல் என்ன செய்தார்? வைத்தார் பாருங்கள். நம்முடைய பாவம் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. ஏன் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது? ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்தவராக சிலுவையில் என்ன செய்கிறார்? மரிக்கிறார் பாருங்கள். அப்போது இப்படி நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தவராக இயேசு மரிக்கும் போது என்ன ஆயிற்று பாருங்கள். தேவ பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மையே குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். குற்ற நிவாரண பலி என்ற இந்த வார்த்தை இங்கே அதற்கு என்ன அர்த்தம் என்றால், தேவ பிள்ளைகளே, லேவியராகமும் புஸ்தகத்திலே பாருங்கள், நம்முடைய பாவத்துக்கு நிவாரணம் செய்வதற்கு அங்கே வேதம் 5 பலிகளை குறித்து பேசுகிறது. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இப்படி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் அங்கே நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு பரிகாரம் செய்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையை நமக்கு உண்டாக்குவதற்கு அங்கே வேதம் 5 பலிகளை குறித்து அங்கே லேவிய கிராமத்தில் பேசுகிறது. அந்த 5 பலிகளிலே ஒரு பலி தான் எனது இந்த குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி எதை குறித்து பேசுகிறது என்றால், தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே பாருங்கள் நம்முடைய பாவத்தை தன்மேல் சுமக்கிறார். சுமந்து அதன் நிமித்தம் பாவத்தின் சம்பளத்தின் தண்டனையாகிய மரணத்தை சுமந்து அவர் சிலுவையிலே நமக்காக என்ன செய்கிறார்? மரிக்கிறார். மரித்த போது என்னாச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வெறும் நமக்காக அவர் வெறும் மறிக்க மட்டும் செய்யவில்லை, அங்கே இன்னொரு காரியமும் நடக்கிறது பாருங்கள். அது என்னது பாருங்கள், தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையை மீறினபடினால் தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை பாருங்கள், ஒருவன் தவறு செய்யும்போது பாருங்கள், அது பாருங்கள், ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது பெற்றோருக்கு என்ன செய்கிறது? அது கோபத்தை உண்டாக்குகிறது. அது வந்து ஒரு எரிச்சல் உள்ள கோபம் அல்ல, அது நீதியுள்ள கோபம். ஏனென்றால் மகன் என்ன செய்திருக்கிறான்? தவறு செய்திருக்கிறான். அதே போல தான் நீங்களும் நானும் கூட தேவனுடைய கற்பனைகளை மீறி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பாருங்கள், இப்பொழுது தேவனுடைய நீதியுள்ள நியாயமுள்ள கோபத்திற்கு உட்பட்டவர்களாக என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த இயேசாயா 53:10 என்ன சொல்லுகிறது? அவர் அங்கே குற்ற நிவாரண பலியாக அங்கே மரிக்கும் போது இயேசு என்ன செய்தார்? இதைதான் செய்தார். தேவ பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவத்திற்காய் பாவமாக்கப்பட்டு நம்முடைய பாவத்தை சுமக்கிறார், மரிக்கிறார். மரிப்பதன் மூலம் பாருங்கள், தேவனுடைய அந்த நீதியுள்ள கோபாக்கினை மொத்தமும் அங்கே சிலுவையிலே இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது? கொட்டப்பட்டது பாருங்கள். அத்தனை கோபாக்கினை, தேவனுடைய அந்த நீதியுள்ள நியாயமுள்ள கோபாக்கினை இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது? கொட்டப்பட்டது. அதனால் தான் இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று என்ன செய்கிறார்? கதறுகிறார். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே இயேசு நம்முடைய பாவத்தை சுமக்கிறார், அதன் நிமித்தம் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை சுமந்து மரிக்கிறார். அங்கே மரிக்கும் போது என்ன அது? தேவனுடைய மொத்த கோபாக்கினையும் அங்கே இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது? கொட்டப்பட்டது. அதன் மூலம் தேவ பிள்ளைகளே என்ன தெரியுமா ஆயிற்று? தேவனுடைய நீதியுள்ள அந்த கோபாக்கினை இயேசுவில் என்ன செய்து விட்டது? தீர்ந்து விட்டபடியினால் இப்பொழுது தேவ பிள்ளைகளே, இயேசு குற்ற நிவாரண பலியாய் அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டபடியினால் இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் வருகிற அந்த தண்டனையிலிருந்து பரிபூர்ணமாக என்ன செய்யப்பட்டு விட்டோம்? விடுவிக்கப்பட்டு விட்டோம். தேவ பிள்ளைகளே, விடுவிக்கப்பட்டு விட்டபடினால தான் தேவ பிள்ளைகளே இப்பொழுது அங்கே ரோமர் 4:25 சொல்கிறது, நாம் நீதிமானாக்கப்படும்படி இயேசு மறுபடியும் 3rd உயிரோடே என்ன செய்யப்பட்டார்? எழுப்பப்பட்டார். நாம் நீதிமானாக
மாற்றப்படும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? இப்பொழுது நீங்களும் நானும் பாவத்தின் தண்டனையிலிருந்து பரிபூர்ணமாக விடுவிக்கப்பட்டாச்சு. இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக இயேசுவின் மூலம் குற்றவாளிகள் அல்ல, நாம் குற்றம் அற்றவர்களாய் நிரபராதிகளாய் இயேசுவின் மூலம் என்ன செய்து விட்டோம்? அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகளால் நாம் தேவனுக்கு முன்பாக மாற்றப்பட்டு விட்டோம் தேவ பிள்ளைகளே. ஹாலேலூயா! எவ்வளோ பெரிய நல்ல செய்தி பார்த்தீங்களா? அதனால் தான் ரோமர் 5:1 சொல்லுகிறது, இப்பொழுது நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். அதை தான் 2 கொரிந்தியர் 5:21 முன்பதி சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக என்ன செய்யப்படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். நீதியாக மாற்றப்படுகிறோம், நீதிமானாக மாற்றப்படுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளி அல்ல, தேவனுக்கு முன்பாக நிரபராதி குற்றமற்றவன். அப்படியாக தேவன் என்னை என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார் தேவ பிள்ளைகளே. இதுதான் இயேசுவின் மூலம் அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகளால் நமக்கு கிடைக்கும் பலன் தேவ பிள்ளைகளே. இதன் நிமித்தமாக தான் வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதிருப்பாய், நீ பயப்படாதிருப்பாய். இதை ஏசாயா 54:14 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 54:14 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள், இப்பொழுது இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது இயேசு சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்கான மொத்த தண்டனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, இப்பொழுது அவர் எனக்காய் சிலுவையிலப்பட்ட பாடுகளால் இப்பொழுது நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது நான் குற்றமற்றவனாய் மாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லி எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து இப்பொழுது நான் நீதிமான் என்பதை உணர்கிறானோ, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கொடுமைக்கு தூரமாவீர்கள், பயமில்லாதிருப்பீர்கள், அது உங்களை என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது ஒரு தேவனோட பிள்ளை நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன், இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேன் என்பதை உணர்கிறானோ, இப்பொழுது பயம் அவனை என்ன செய்வதில்லை, அணுகுவதில்லை. இப்பொழுது அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி மாறுகிறான்? பயப்படா இருக்கிறவனா என்ன செய்து விடுகிறான்? மாறி விடுகிறான் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா? இதற்காகத்தான் இயேசு சிலுவையில உங்களுக்காக என்ன செய்தார், அவ்வளவு பாடுபட்டார் தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளைகளே, இன்னும் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த 10வது வசனத்திலிருந்து இயேசுப்பட்ட பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஏசாயா 53:4-5 வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்பொழுது 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க, இயேசு நம்ம செய்த மீறுதல்கள், மீறுதல்கள் என்றால் என்ன அர்த்தம்? வேணுக்குன்னே தேவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறது, அவருடைய கற்பனையை மீறி நடப்பது, இது தெரிஞ்சே செய்கிற பாவம் பாருங்க, திமிருத்தனமாக செய்கிற பாவம். அந்த பாவத்திற்காக தான் இயேசு என்ன செய்தார் பாருங்கள், அவர் காயப்பட்டார். காயப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கால்களும் பாருங்க கைகளும் ஆணியினால் என்ன செய்யப்பட்டது, கடாவப்பட்டது தேவ பிள்ளைகளே. அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் கைகள் ஆணியினால் அடிக்கப்பட்டது, அவர் அந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டு விட்டார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! ஆதலால் தான் தேவ பிள்ளைகளே இப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்துவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்க பயத்தை நீக்கி உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்கும் தண்டனை இயேசுவின் மேல் வந்துவிட்டபடினால் இப்பொழுது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா! உங்களுடைய இருதயம் இந்த நாளிலே இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் காயங்களால் அவருடைய தழும்புகளால் உங்களுடைய இருதயம் சகல பயத்திலிருந்தும் என்ன செய்கிறது, குணமாகிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா! இதை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இப்பொழுது வாயத்திறந்து என்னோடு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் சிலுவையிலப்பட்ட பாடுகளால் நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரை பற்றும் விசுவாசத்தினால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆதலால் நான் பயமில்லாதிருக்கிறேன், அது என்னை அணுகுவதில்லை. ஆதலால் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலிருந்து தேவ பிள்ளைகளை அறிக்கை செய்யுங்கள். இதுதான் அந்த சத்தியம். இந்த சத்தியம்தான் உங்களுடைய கேடகமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து இதை அறிக்கை செய்யும் போது நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் உங்களை என்ன செய்யாது? அணுகாது. ஹல்லேலூயா. அது உங்களை என்ன செய்யாது? அணுகாது தேவ பிள்ளைகளே. ஆமென். இப்பொழுது இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இதை குறித்து இன்னும் விவரமாக எபிரேயர் 2:14-15 வசனம் இன்னும் அதிகமாக இதை குறித்து சொல்கிறது பாருங்கள். வாசிக்கிறேன் பாருங்கள். எப்படி நாம் பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்னும் தெளிவாக இங்கே வேதம் சொல்கிறது பாருங்கள். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு இங்கே சிலுவையிலப்பட்ட பாடுகளை குறித்து இன்னும் அதிகமான விளக்கத்தை வேதம் தருகிறது பாருங்கள். ஏன் இயேசு இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு மனிதனாய் வந்தார்? அதற்கு காரணம், தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதர்களாக இருக்கிறோம். இப்பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவன் இப்பொழுது மாம்ச சரீரத்தில் வாழுகிற நம்மை பாருங்கள் பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால், பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால், அவர் நமக்காய் சிலுவையில் பாடுபட வேண்டும் என்றால், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் அவர் அப்படியாக இருக்க வரைக்கும் நமக்கு என்ன செய்ய முடியாது? பாவத்திலிருந்து நிவாரணத்தை விடுதலையை உண்டாக்க முடியாது. அதனால்தான் இந்த எபிரேயர் 2:14 சொல்கிறது, அவர் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்ன செய்தார்? உடையவரானார். தேவ பிள்ளைகளே, உடையவராகி என்ன செய்தார் பாருங்கள். அங்கே ஏசாயா 53 வாசித்தோம் அல்லவா, அதை குறித்து இங்கே இன்னும் தெளிவாக சொல்லுது பாருங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் என்ன செய்தாரா? அவனை அழித்தார். ஆம் பிரியமானவர்களே, மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பயத்தின் ஆரம்பம் எங்கே? பாவம் செய்தோம், அதனால் இப்பொழுது தண்டனை உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த பாவத்திற்குரிய தண்டனை நம்மேல் இருக்கிறது அல்லவா? இதை வைத்து தான் சாத்தான் நம்ம என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் மிரட்டுகிறான். நமக்குள்ளே பயத்தின் உணர்வுகளை என்ன செய்கிறான்? உண்டாக்குகிறான். பாருங்கள் இந்த கொரோனா வைரஸ் இப்படிப்பட்ட கொள்ளை நோயின் செய்திகள் எல்லாம் கேட்கும்போது எப்படி பயம் வருது பாருங்க. அதனால் வருகிற பயத்துக்கு அடிப்படை இதான் பாருங்க. நான் ஏதோ என் முன்னோர்கள் செய்த பாவம், அல்லது நான் முந்தி செய்த பாவத்து நிமித்தமாக தான் இப்பொழுது இந்த வியாதியெல்லாம் ஒருவேளை ஏமலையும் வந்துருமோ, அல்லது மற்ற வேற எந்த நோயும் எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் என்ன செய்கிறது? நான் பாவம் செய்துட்டேல்ல, இப்போ என் தலைவிதி இந்த நோயினால் நான் பாதிக்கப்படுவதுதான் என் தலைவிதி என்று சொல்லி பாருங்கள் உள்ளம் என்ன செய்கிறது? குற்ற உணர்வுனால் என்ன செய்கிறது? நிரம்பி விடுகிறது பாருங்க. சாத்தான் அந்த குற்ற உணர்வுனால் நம்மளை காயப்படுத்துறதுனால தான் நமக்கு என்ன செய்கிறது? அந்த பயத்தின் உணர்வுகள் நமக்குள் என்ன செய்கிறது? வருகிறது பாருங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாக சிலுவையிலே அந்த ஏசையா 53 வாசித்தது போல நம்முடைய பாவத்தின் தண்டனை சுமந்தவராக அவர் மரித்து விட்டபடியினான். தேவ பிள்ளைகளே, அவர் மரித்து விட்டபடியினான். நல்ல செய்தியை கவனிங்க. இப்பொழுது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் இனிமேல் உங்களை பாருங்கள் பயத்தினால் உங்களை வாதிப்பதற்கு,
பயத்தினால் உங்களை அடிமைத்தனப்படுத்துவதற்கு இனி அவனுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளே, இனி பயத்தினால் அவன் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. மரணத்தின் அதிகார பிசாசு அவனை அழித்தார் என்றால் என்ன அர்த்தம்? இனி சாத்தான் உங்களை பயத்தினால் அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு வல்லமை இல்லை பாருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி, இதற்கு முந்தைய காலத்தில் 15வது வசனம் தெளிவாக சொல்லுது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் நாம் என்ன செய்திருந்தோமா? அடிமைப்பட்டு கிடந்தோம். ஏன்? ஏன்னா பாவத்தின் தண்டனை நம்மேல் இருந்தபடினால் சாத்தான் அவனுடைய பேரே என்னது, குற்றம் சாட்டுகிறவன் பாருங்க. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இரவும் பகலும் பாருங்க நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறவனா இருக்கிறான். இதனால் தான் பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் இப்பொழுது மரித்து விட்டபடினால் இனி சாத்தானுக்கு உங்கள் மேல் பயத்தை போட்டு பயத்தினால் உங்களை அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு வல்லமையும் கிடையாது, அவனுக்கு உரிமையும் கிடையாது. அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, இயேசு தம் சிலுவையிலே அவர் மரித்ததன் மூலமாய் இப்பொழுது உங்களை மரண பயத்திலிருந்து, எல்லாவித பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா! அவர் உங்களை விடுதலையாக்கி விட்டார், உங்களை விடுதலை செய்து விட்டார் தேவ பிள்ளைகளே. அதனால் தான் பாருங்க, இன்னையிலிருந்து நீங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கணும் பாருங்கள். இப்பொழுது எபிரேயர் 13வது அதிகாரம் செல்லலாம் பாருங்கள். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரத்தில் பாருங்கள், இனி நாம் இப்படி பயத்திலிருந்து இப்பொழுது இயேசுவின் மூலம் விடுதலையாக்கப்பட்டு விட்டபடியினால் இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த சத்தியம்தான் நமக்கு என்னது, கேடகம். நாம் பயப்படாதிருப்பதற்கு கேடகமாக என்ன செய்கிறது, இருக்கிறது அல்லவா? அப்போது இந்த சத்தியத்தை கேடகமாக எடுத்து எப்படி பயன்படுத்துவது என்பதை தான் எபிரேயர் 13:5-6 வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளை 5வது வசனத்தின் எபிரேயர் 13:5 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரா, சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போது பாருங்கள், இப்பொழுது நான் பல வசனங்களை வாசித்தேன். ரோமர் 4:25, ரோமர் 5:1, 2 கொரிந்தியர் 5:21, ஏசாயா 53:4-5, 10வது வசனங்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம், வாசித்தோம். இப்பொழுது இதையெல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், நம்முடைய மீறுதலும் தான் அவர் காயப்பட்டாச்சு, நம்முடைய அக்கிரமும் தான் அவர் என்ன செய்தாச்சு, நொறுக்கப்பட்டாச்சு. இப்பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. இயேசு நமக்காய் சிலுவையிலே மரித்தது மூலம் மரணத்தின் அதிகாரிய பிசாசானவன் என்ன செய்து விட்டார், அழித்து விட்டார். அப்போ இப்பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் என்ன செய்து விட்டேன், விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது ரோமர் 5:1 இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நீதிமானா என்ன செய்தாச்சு, மாறியாச்சு, குற்றமற்றவனாய் மாறியாச்சு, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாய் மாறியாச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டவனா என்ன செய்தாச்சு, மாறியாச்சு அல்லவா? அப்பொழுது அப்போ தேவன் அவர் வேதத்திலே இயேசு சிலுவையிலே நம்மை பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்ற சத்தியத்தை என்ன செய்து விட்டார், சொல்லியாச்சு. அவர் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டபடியினால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா, எபிரேயர் 13:6 வசனம், நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சத்தியத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி அதை கேடகமாக எடுத்து பயப்படாதிருப்பது, எப்படி இருளில் உண்டாகும் அந்த நடமாடும் கொள்ளை நோய் எப்படி நம்மை அணுகாது என்று சொல்லியிருக்கிறதே, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது, அதை தான் அழகாக சொல்லுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. 6வது வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே, சொல்லலாமே. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சத்தியங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பயத்தினால் கஷ்டப்படுகிறீர்களா? இப்பொழுது ஏசாயா 53:4-5-10 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், சொல்லுங்கள், வாயை திறந்து, மெய்யாகவே இயேசு என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார், என்னுடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமித்தம் அவர் என்ன செய்து விட்டார், நொறுக்கப்பட்டு விட்டார். 10வது வசனம், கர்த்தர் இயேசுவை
என்னுடைய பாவங்களின் நிமித்தம் இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி விட்டார். இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். அதன் மூலம் அவர் சிலுவையில் மரித்ததன் மூலம் அவர் மரணத்தின் அதிகார பிசாசாவினனை அழித்து விட்டார். ஆதலால் நான் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைத்தனப்பட்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாகி விட்டேன். இயேசுவின் தழும்புகளால் எல்லா பயத்திலிருந்து நான் குணமாகிறேன். ஆதலால் இந்த நாளிலிருந்து நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி இப்படி இந்த சங்கீதம் 91:5-7 வசனங்கள், ஏசாயா 53:4-5-10 வசனங்கள், அடுத்து எபிரேயர் 2:14-15 வசனங்களை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க தேவ பிள்ளைகளே, அறிக்கை செய்யுங்கள். அதை வேதத்தை தரந்து சத்தமாக என்ன செய்யுங்கள், வாசியுங்கள். வாசிக்கும் போது தேவ பிள்ளைகளே நீங்கள் பயத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்று உங்கள் உள்ளம் தைரியத்தினால் நிரம்பி நீங்கள் என்ன செய்வீர்கள், இனி பயப்படாது என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் சமாதானத்தினால் என்ன செய்திருக்கும், நிரம்பி இருக்கும். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்படி சமூகத்தில் வருகிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் ஆண்டவரே கடந்த 2 வாரங்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு சிலுவையிலப்பட்ட பாடுகளை காண்பித்து எப்படி நாங்கள் செய்த பாவத்திற்காய் இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டார், பாடுபட்டு எங்களுடைய பாவத்திற்காய் சிலுவையில் பாடுபட்டது நிமித்தமாய் இப்பொழுது நாங்கள் பாவத்தின் தண்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இனிமேல் சாத்தான் எங்களை பயத்தினால் அடிமைத்தனப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதித்தருளுவீராக, அவருடைய மனக்கண்களை திறப்பீராக, இந்த சத்தியம் அவர்கள் புரிந்து கொள்ள மனக்கண்களை பிரகாசமாக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து இந்த சத்தியத்தை அறிந்து உடைய பிள்ளைகள் அந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த பயப்படாது இருப்பா என்ற அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யட்டும். ஆண்டவரே, நான் பயப்படேன், ஏனெனில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து இந்த பிள்ளைகள் பயத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை பெற்று சமாதானத்தினால் நிரம்பி தைரியத்தின் நிறைந்தவர்களாக இருப்பார்களாக. அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்விப்பாராக. ஆமேன்.